வணக்கம் நேர்கி வெல்கம் டு ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது வழக்கமான ஒன்றுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜெர்சி பகுதியில் சில பழங்கால உயிரினங்களின் பற்கள் கண்டெடுக்கப்பட்டன இந்த பற்கள் நியண்டர்தாள் மனிதர்களுடையதாக இருக்கக்கூடும் என்று கணிச்சிருந்தாங்க அந்த கால ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் ரீசெண்டாக இவற்றை மீண்டும் ஆய்வு செய்த ரிசர்ச்சர்ஸ் இவற்றில் மாடர்ன் ஹியூமன் டீத்கான அம்சங்களும் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நீண்டர்த்தால் இன மனிதர்கள் ஹோமோசாப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் இப்போது இருக்கும் மாடர்ன் ஹியூமன்ஸை விட குள்ளமாகவும் கண்களுக்கு மேல் பெரும் எலும்பை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அப்படி இருக்க இந்த பற்கள் நீண்டர்தாள் இனமும் ஹோமோசாப்பியன்ஸ் இனமும் கலந்த காலகட்டங்களை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க சுற்றுப்புற சூழலுக்கு எரிசக்தி வாயுக்கள் பல்வேறு விதமான கேடுகளை விளைவிப்பது நமக்கு தெரியும் அந்த வகையில் இவற்றை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதுங்க இந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக புளூஷி ஏரோஸ்பேஸை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பயோஃபியூவல் ராக்கெட் ஒன்றை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க ஸ்டார் டஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பயோஃபியூவல் ராக்கெட் எந்த ஃபார்முலால உருவாக்கப்பட்டது என்று இதன் வடிவமைப்பாளர்கள் தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்த வகையான மாடியுலர் ஹைபிரிட் என்ஜினை உருவாக்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் எடுத்ததாக தெரிவிக்கிறாங்க இது பற்றின தகவலை தெரிவித்த ப்ளூஷி ஏரோஸ்பேஸ் தலைவர் பயோடிரைட் ஃபியூயல் ஆனது ட்ரெடிஷ்னல் பியூவல்ஸ்க்கு எந்த விதத்திலும் சலைத்தவை அல்ல என்று குறிப்பிட்டிருக்காரு இருப்பினும் இவை மற்ற எரிசக்தியை விட விலை குறைவானது மற்றும் எந்த வகையான சுற்றுப்புற சூழல் மாசுவையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவிச்சிருக்காங்க இதன் வடிவமைப்பாளர்கள் தங்கம் வெள்ளி விலைகள் அதிகரிப்பதும் சற்று குறைவதும் வழக்கமான ஒன்றுதாங்க ஆனா ஆனால் கேம் ஸ்டாப் என்ற நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் சமூக வலைதளங்களில் செய்யும் பிரச்சாரங்களின் எதிரொலியாக கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெள்ளியின் விலை அதிகரிச்சிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இதற்கு சில பயன்பாட்டாளர்கள் சில்வர் ஸ்குவீஸ் என்று பெயர் இருக்காங்க ஆனாலும் இது போன்ற யுக்திகள் பெரும் வால் ஸ்ட்ரீட் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கின்றனர் சிலர் பிரபல கால் ஆப் பிளேயர் விக் ஸ்டார் அவர்கள் வார் கேமில் இருந்து வெளியேறியுள்ளார் கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை தன்னுடைய சேனலில் கொண்டுள்ள இவர் இந்த கேமில் அதிகப்படியான ஹேக்கர்ஸ் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு வார் என்ற கேம் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இதனை உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன்ஸ் விளையாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கேமில் ஹேக்கர்ஸ் நிறைந்து இருப்பதாகவும் இது சார்பாக இந்நிறுவனம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் மேலும் இந்நிலை நீடித்தால் இந்த கேம் முற்றிலுமாக சிதைந்துவிடும் என்றும் தெரிவிச்சிருக்காரு வருங்கால தான் இந்த உலகின் மாற்றங்களுக்கு வித்தாக இருப்பார்கள்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை நிரூபிச்சிருக்காங்க புளோரிடாவை சேர்ந்த மாணவி ஒருவர் மிடில் ஸ்கூலில் இருக்கும் இவர் தன்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் தன்னுடைய பள்ளி வாகனத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் இருக்கும் கார்பன் எமிஷனின் அளவை கண்டுபிடித்து அதன் விளைவை உணர்த்தியுள்ளார் இதனால் புளோரிடா மாகாணம் முழுவதும் உள்ள பள்ளி வாகனங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக மாற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இதற்கான ஃபண்ட்ஸை ஃபாக்ஸ் வேகன் செட்டில்மெண்ட் ஃபண்ட் வழங்குவதற்காக ஒப்புக்கொண்டுள்ளாங்க பாண்டமிக் காலங்களில் பலரும் தங்களோட வேலைகளை இழந்து வந்த நிலையில ஃபிளிங்ஷயர் பகுதியில் வேலை புரியும் ஏர் பஸ் நிறுவன ஊழியர்கள் தங்களுடன் சேர்த்து மற்றவர்களுக்கும் வேலையை தக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சி அனைவரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்குங்க கடந்த ஆண்டு இந்நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து நபர்களை வேலையை விட்டு நீக்கப் போவதாக தெரிவித்திருந்த நிலையில் மீதமுள்ள ஒர்க்கர்ஸ் தங்களுடைய ஒர்க் வீக்கை குறைக்கும்படி கேட்டுக்கிட்டாங்களாம் இதன் மூலம் தங்களின் சம்பளம் குறைந்தால் கூட பரவாயில்லை குறைந்தது பத்து சதவிகிதம் வேலை வாய்ப்பாவது மற்றவர்களுக்கு போகும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர் தொழிலாளிகளின் இந்த கோரிக்கை தங்களை நிகழ்ச்சி அடைய செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க ஏர்பஸ் நிறுவனம் மேலும் இந்த முயற்சியின் வாயிலாக கிட்டத்தட்ட ஆயிரம் ஊழியர்களின் வேலை தக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்ல நேர்களே இந்த மாதிரின இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்டேட்ஸை தாண்டி உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ்கான எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் குறைந்த விலையில அதிக லாபம் ஈட்டக்கூடிய பிசினஸ் பிளான்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் எங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் போன்ற தகவல்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் போன்ற பல உபயோகமான வீடியோஸை நாங்கள் பதிவிட இருக்கோம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்